நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் நன்னீரில் பூர்வமாக வசித்து வருகின்ற மீனினம்தான் லாங்ஃபீல்கள். இவைகள் இப்பூமியில் சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளாக வசித்து வருகின்றன. நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மக்கள் மட்டுமன்றி பல நாடுகளில் வசிக்கின்ற மக்களும் இம்மீன்களை விரும்பி உண்பதோடு இரவு உணவுக்காகவும் விசேடமாக தயாரித்துக் கொள்கிறார்கள். அத்துடன் இம்மீனினமானது மிகவும் அதிர்ஷ்டமிக்க ஒரு மீனினம் என்றும் கூறுகின்றார்கள். ஆண் மீன்களின் நீளமானது 66 சென்டிமீட்டர் தொடக்கம் 75 சென்டிமீட்டர் வரை காணப்பட்டாலும் இதன் ஆயுட்காலமானது 24 வருடங்களே ஆகும். ஆனால் பெண் மீன்கள் 73 சென்டிமீட்டர் தொடக்கம் 156 சென்டிமீட்டர் வரை வளர்வதோடு 60 தொடக்கம் 106 வருட காலம் வரை வாழக்கூடியது என்றாலும் இனம்பெருக்க செய்த உடனேயே இறந்தும் விடுகின்றன. இம்மீன்களின் சிறப்பம்சம் என்னவெனில் இம்மீன்களானது 45 சென்டிமீட்டர் வரை வளர்ந்த பின்னரே இது ஆணினமா அல்லது பெண்ணினமா என்று கண்டுபிடிக்க முடிகின்றது. அல்லது ஆண்கள் வயது முதிர்ந்த பின்னர் அவ்விடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயரும் போதே கண்டுபிடிக்கலாம். இயற்கை என்றாலே ஒரு அழகு. ஆனால் அதற்கும் அழகு சேர்க்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற பறவை இனமென்றால் இந்த அழகான மற்றும் பிரகாசமான மக்கா எனும் கிளியினம்தான். இவ்கிளியினத்தில் ஒன்றை பார்த்தாலே நாம் சில வினாடிகள் திகைத்தி போய்விடுவோம். 17 வெவ்வேறு வகையான இனங்கள் உள்ளன என்றால் தென் அமெரிக்காவில் மலைக்காடுகளின் வண்ணமயமான பழங்கள் மற்றும் பூக்களிடையே இவ்வழகான கிளிகள் வாழ்கின்றன. இவைகள் சிவப்பு, மஞ்சள், நீலம் போன்ற நிறங்களில் காணப்படுகின்றன. இக்கிளியினங்கள் சுமார் 60 முதல் 80 ஆண்டுகள் வரை வாழ முடியும் என்றாலும் இவற்றின் வாழ்விடங்களை அழித்தல் மற்றும் சட்டவிரோதமாக வேட்டையாடுதல் போன்ற இவ்வினத்தின் அழிவுக்கு முக்கிய இடம் வகிக்கின்றன. ஆசியாவில் வாழ்கின்ற மிக பெரிய நிலவாழ் விலங்கு என்றால் அது ஆசியன் யானைதான். நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை. பொதுவான ஆயுட்காலம் 50 வருடங்கள் என்றாலும் மிருக காட்சி சாலைகளில் வாழ்கின்ற யானைகள் 70 தொடக்கம் 80 வருடங்கள் வரை உயிர் வாழ்கின்றன. 2003 ஆண்டில் தைபே மிருக காட்சி சாலையில் வாழ்ந்த ஆசியன் யானை லிங்குவாங் 86 வருடங்கள் வரை வாழ்ந்து உலக சாதனையும் படைத்துள்ளது. ஆமைகளின் நீண்ட ஆயுளின் ரகசியம் ஒருவேளை மெதுவாக நடப்பதோ என்னவோ தெரியவில்லை. ஆமை இனமானது 100 வருடங்களுக்கு மேலாக பிரபலமான மக்களை தன் வசப்படுத்தியுள்ளது. இவை 417 கிலோகிராம் இடை கொண்டதாகவும் சுமார் 150 தொடக்கம் 188 வருடங்கள் வரை வாழக்கூடியதும் ஆகும். டுவாட்டாரா நியூசிலாந்தில் மட்டுமே காணப்படுகின்ற 250 மில்லியன் வருடங்களுக்கு முன் டைனோசர் காலத்தில் உருவான ஒரு ஊர்வனவாகும். இவை பச்சை, பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் காணப்படுவதோடு தலை முதல் வால் வரை 80 சென்டிமீட்டர் நீளமும் 1.3 கிலோகிராம் இடையுடனும் பல்லியினத்தில் இருந்து வேறுபட்டும் காணப்படுகின்றன. பகலை விட இரவையும் குளிர்ந்த வெப்பநிலையும் விரும்புகின்றன இந்த டுவாட்டரா இனங்கள். இவை சுமார் 120 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடிய ஊர்வனவாகும். கடல் பாலூட்டி வகையைச் சேர்ந்த இத்திமிங்கிலமானது சுமார் 200 வருடங்களுக்கு மேலான ஆயுட்காலம் கொண்டிருப்பதுடன் இது நம்ப முடியாத அளவிற்கு நெகிழக்கூடியதாகவும் இதன் வாயானது அனைத்து விலங்குகளை விடவும் பெரியதாகவும் இதன் தலைகள் பனியை குடையக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களில் நீண்ட ஆயுட்காலம் கொண்ட உயிரினம்தான் கிரீன்லாந்து சுறாக்கள். இவைகள் 300 தொடக்கம் 500 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியதாக இருந்தாலும் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 0.4 அங்குல அளவில் தான் வளரக்கூடியது. இதன் மொத்த நீளத்தை அடைந்து கொள்ள 100 வருடங்கள் ஆகின்றன. 100 வருடத்தின் பின்னர் பெரும்பாலான சுறாக்களின் நீளமானது 16 அடிகளாகும். இருந்தாலும் சில சுறாக்களின் நீளம் 21 தொடக்கம் 24 அடிகளாகவும் காணப்படுவதோடு 1000 தொடக்கம் 1400 கிலோகிராம் நிறை கொண்டதாகவும் காணப்படுகின்றன. பழமை வாய்ந்த ஓசன் குவா கோக் சுமார் 200 ஆண்டுகள் வரை ஆயுட்காலம் கொண்டிருந்தாலும் மிங்க் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஓசன் குவா கோக் 507 வயதாக காணப்பட்டது. இதன் முதுகில் உள்ள ஓடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருடத்திற்கேற்ப ஒவ்வொன்றாக அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதும் ஆச்சரியமானதாகும். இமோர்டல் ஜெல்லிஃபிஷ். இவைகள் அழியாத ஜெல்லி மீன்கள் என்று அழைக்கப்படும். இவை சிறிய வகையாக காணப்பட்டாலும்
இவை நீண்ட ஆயுள் கொண்டதாகவே காணப்படுகின்றது. வெப்பமண்டல நீரில் அதிகமாக காணப்படுவதுடன் இவைகள் முதிர்ச்சி அடைந்த பின்னர் மீண்டும் இளமைக்கு திரும்புகின்ற சிறப்பம்சத்தை கொண்டதாகும். இவைகள் காலவரையற்ற மரபணுக்களை உருவாக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. இந்த பட்டியலில் நாம் பார்த்த அனைத்து விலங்குகளிலும் நீரிலும் நீருக்கடியிலும் வாழ்வது ஆயுளின் இரகசியமாக தெரிகிறது. அழியாத ஜெல்லி மீன்கள் காலவரையற்ற மரபணு பிரதிகளை உருவாக்க முடியும் என்றாலும் புளோரிடா மற்றும் கரிபியன் ஆராய்ச்சியாளர்கள் எல்கார்ன் பவளத்தின் மரபணு வகைகளை 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பதை கண்டறிந்துள்ளனர். அதாவது இந்த பாறை போன்ற உயிரினங்கள் எகிப்திய பிரமிடுகள், பார்த்தினான் அல்லது ரோம் நினைவு சின்னங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு மனிதனாலும் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளை விட பழமையானவை ஆகும். நாம் பார்த்த நீண்ட ஆயுள் கொண்ட விலங்குகளில் உங்களுக்கு பிடித்த விலங்கு எது என்று கமெண்ட் பண்ணுவதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான இயற்கையுடன் சம்பந்தமான நீங்கள் அறிந்திராத பல வீடியோக்களை பார்வையிட நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே விவர்ஸ்.